ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் தான் பார்க்க போகிறோம், ட்ராகன் சிக்கன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், அதாவது சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 ஸ்பூன் மைதா, 1 எக்கு, 250 கிராம் போன்லெஸ் சிக்கன். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சோள மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்த்துக்கணும், மஞ்சள் கரு சேர்த்திக்காதீங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய், அப்புறம் சிகப்பு மிளகாய் சாஸ், ரெட் சில்லி சாஸ், இது வந்து தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ், வரமிளகாயை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க, அதுதான் ரெட் சில்லி பேஸ்ட். 1 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான், வேர்க்கடலையை வறுத்து 1-2 பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் முந்திரி தான் சேர்த்துக்குவாங்க, வேர்க்கடலை சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம், எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் இப்போது சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கனை சேர்த்தியாச்சு எண்ணெயில், சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ சிக்கனை இதிலேருந்து எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு பேனில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடானதும் பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப வண்ணங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே இருக்கிற அடிப்பாகத்தில் குட்டி குட்டியாக வெங்காயம் இருக்கும், அதை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போது ரெட் சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ரிங் ஆனியனை சொல்ல மறந்துட்டேன், வெங்காயத்தால் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்தது தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் போல். ஆல்ரெடியே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்காக கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தால் போதும், கொஞ்சமாக சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கேப்சிகமில் அந்த கிரன்ச்சி இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், சிக்கனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரை பண்ணும்போது, ஸோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குவாங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ இதில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடியே ரெட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டாக போட்டு சேர்த்துக்கிறேன், ஸோ அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக
நம்மளோட வேர்க்கடலை வறுத்ததை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து முந்திரி சேர்க்குறதோட வேர்க்கடலை சேர்த்து பாருங்கள், அதோட டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது வளைஞ்சு நெளிஞ்சு கொண கொனையாக இருக்கும் ஒவ்வொரு ஷேப்பும், அதனால் ட்ராகன் சிக்கன்னு பேர் வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.